முதல் நிலை கூட்டிலை காம்பிலிருந்து இரண்டாம் நிலை அச்சு உருவாயிட்டு அதுல வந்து இலைகள் என்ன இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், இருமடி கூட்டிலை அப்படின்னு சொல்லலாம். இலை ஒன்று கொடுத்துருக்காங்க, இருமடி கூட்டிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இலையை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க முதல்ல வந்து ஒரு கூட்டிலை காம்பு இருக்குது, அது வந்து நல்லா நீட்டா இருக்குது, அதுல வந்து எந்த ஒரு இலையும் ஒட்டி இல்லை. அதுல இருந்து பிரிஞ்சு ஒரு சின்ன ஒரு காம்பு வந்து போயிட்டு இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணிட்டுன்னா இலைகள் வந்து ஒட்டி இருக்கு. ஸோ இந்த இடத்துல இலைகளானது இரண்டாம் நிலை அச்சுல தான் ஒட்டி இருக்கு. இந்த இரண்டாம் நிலை அச்சு நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்க பின்னாக்கள் அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ இலைகளானது எங்க ஒட்டி இருக்கோம்னா பின்னாவில் ஒட்டி இருக்கும். இதுதான் நாம வந்து என்ன சொல்றோம்னா இருமடி கூட்டிலை அப்படின்னு நாம சொல்றோம். இதுக்கு உதாரணமா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நம்ம பள்ளி வளாகத்தில் இருக்கிற ஒரு மரம் தான் என்ன அப்படின்னாக்க செம்மயிர் கொண்டை, அதாவது வந்து கொண்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். காமனாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிக அளவில் பூ நல்லா அழகா இருக்குன்றதுக்காக நம்ம பள்ளி வளாகத்தில் நிறைய வச்சிருப்பாங்க. இந்த மரத்தோட இலை எங்க இருக்கிறதுக்கு உதாரணமா சொல்லுவோம். அடுத்து நான் பார்க்கறது என்ன அப்படின்னாக்கா மும்மடி கூட்டிலை. மும்மடி கூட்டிலை அப்படிங்கும் போது பொது வந்து இந்த கிளைகளானது முன்னாடி நாம் பார்த்ததுல ஒரு மடி கூட்டிலை என்ன இருக்கும், ஒரே ஒரு மைய வச்சிருக்கும், அதுல இணைகள் இணைஞ்சிருக்குன்னு சொன்னேன். இரண்டாவது பார்த்ததுல வந்து என்ன சொன்னேன் அப்படின்னாக்க ஒரு முதல் நிலை காம்புல இருந்து பிரிஞ்சு பின்னாக்கள் வந்து பிரிஞ்சிருக்கும், பின்னாக்கள்ல தான் என்ன ஒட்டி காணப்படுது அப்படின்னா இலைகள் ஒட்டி இருக்குன்னு சொன்னேன். இப்போ மூணாவது நான் பார்க்குற அந்த மும்மடி கூட்டிலையில வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இந்த இலை காம்பு அதாவது அந்த முதல் நிலை அச்சானது மூன்றரை கிளைத்து காணப்படுது சரிங்களா. ஸோ இதில் வந்து இரண்டாம் நிலை காம்பிலிருந்து மறுபடியும் பிரிவடைந்து மூன்றாம் நிலை காம்பை வந்து உருவாகுது, அதில் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இலைகளானது ஒட்டி காணப்படும். இது மாதிரி இருந்தால் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மும்மடி கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு உதாரணம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் முருங்கை இலை சரிங்களா. முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருங்கை இலையில எப்படி காணப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் சமைக்கிறதுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்திருப்போம். அடுத்த முறை வாங்கினு சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இலைகள் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகப்படும். முதல் நிலை வச்சோம்னு தெளிவாக காணப்படும், அதில் எந்த ஒரு இலைகளும் ஒட்டி காணப்படாது. அது வந்து பிரிஞ்சு இருக்கும் இரண்டாம் நிலை காம்பு, அதுவும் பிரிஞ்சு மூன்றாம் நிலை காம்பு வந்து வருது, அது மேலே தான் என்ன பண்ணணும்னா இலைகளானது ஒட்டி காணப்படும். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா மும்மடி கூட்டிலைன்னு சொல்கிறோம். அடுத்து நான் பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னாக்க பன்மடி கூட்டிலை. இப்போ மூணு மடங்கு மும்மடின்றும் போது மூணு கிளை பிரிஞ்சிருக்குன்னு சொன்னேன், இந்த மூணையும் தாண்டி வேற எத்தனை பிரிஞ்சிருந்தாலும் அதை மொத்தமாக நாம் சொல்கிறது வந்து என்ன சொல்லணும்னாக்கா பன்மடி கூட்டிலை அப்படின்றத நாம் சொல்லலாம் சரிங்களா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான், இது இல்லாமல் சமையல் இருக்காது அப்படின்ற மாதிரி கொத்தமல்லி அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கண்டிப்பாக அதை பார்த்துருப்போம். நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அதில் வந்து எந்த எத்தனை மடி இருக்குன்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பன்மடி கூட்டிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மூன்று முறைக்கு மேலே கிளச்சிருந்துச்சுன்னா அதை வந்து பன்மடின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் கொரியாண்டரம் சட்டுன்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் கரோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஊரில் ஒரு சில ஏரியாவில் வந்து விளைவிப்பாங்க கேரட்டு, அதோட இலையும் இது மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து அதோட வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அங்கே வடிவ கூட்டிலை அப்படின்றது அதோட இது இருக்குது, கையில் வந்து ஐந்து விரல் இருக்குங்களா, ஐந்து விரலும் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்கு. இதே மாதிரி இலைகளானது ஒரு மைய புள்ளியில் இணைஞ்சு காணப்படுச்சுன்னா இதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அங்கே வடிவ கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறையவே இது வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் இலைகள்லாம் நிறையவே நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்ன காணப்படும் அப்படின்னா முதன்மையான ஒரு அச்சு இருக்கும், அதுலேருந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க பல்வேறான சிட்டிலை இருந்துருக்கும், எல்லாமே என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு புள்ளியில் இணைஞ்சு காணப்படும். பார்க்கறதுக்கு வந்து ஒரு கை விரிச்சு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா அங்கே வடிவம் கூட்டிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பல்வேறு வகைகள் இருக்குது, ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். இதை முதல் நான் பார்க்குறது ஊரை கூட்டிலை அப்படின்றது நான் அதில் பேரில் அதுக்கான அர்த்தமாக இருக்குது. ஒரு ஒரு இலை புள்ளிலே அதாவது வந்து மைய புள்ளிலையும் நான்கு இலைகள் இணைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா நாச்சிட்டலை அங்கே கூட்டிலை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க வந்து மார்சிலியா பாரிஸ் குவாட்டிபோலியா இந்த ரெண்டு தான் சொல்கிறாங்க. கீழே படம் கொடுத்துருக்கான் பாருங்கள் இதுக்கு, இந்த படத்தில் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3.16 திரும்பிய நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் படமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னாக்கா பல் சிற்றிலை அங்க கூட்டிலை. இது வரைக்கும் வந்து ஒரு இலை இருக்கிறது, இரு இலை இருக்கிறது, மூன்று இலை, நான்கு இலையெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து நாம் பார்க்குறது நான்கு இலைகளுக்கு மேலே ஒரு காம்பில் வந்து சேர்ந்துருந்தா அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பல்சிட்டிலை அங்க கூட்டிலைன்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் நம்ம ஊர்லெலாம் தெரிஞ்சது இருக்கக்கூடிய ஒன்று தான் பாம்பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இளவம் மஞ்சு மரம். இந்த இளவம் மஞ்சு மரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, அதோட வந்து இலை எப்படி இருக்குன்றதையும் ஓரளவுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட், இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லணும் பல்சிட்டிலை அங்க கூட்டிலைன்னு சொல்கிறோம். இதுக்கு படமும் கொடுத்துருக்காங்க,
தெளிவான ஒரு படம் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியும். இதான் நாம வந்து என்ன சொன்னா பல் சிட்டிலை அங்கை உடலின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம கிளியம் பெண்டாபில்லா அப்படிங்கிற ஒரு தாவரத்திலையும் இது மாதிரி ஒன்று ஐந்துக்கு நான்குக்கு மேற்பட்ட இலைகளானது இணைஞ்சு காணப்படும். இதுதான் இலைகளோட வகைகள். ஏதாவது இதுல சந்தேகம் இருக்குங்களா? இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நாம் பார்க்க போற டாபிக் வந்து என்னது அப்படின்னா இலையின் உருமாற்றம். இலையோட எப்படி என்ன இப்போ வந்து தண்டில் வந்து என்னென்ன உருமாற்றம் நடக்குது அப்படின்றது முந்தைய வகுப்புல நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் பார்க்கறது வந்து இலையில அந்த மாதிரி எந்த வகையான உருமாற்றங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னொரு டாபிக்ல நாம பார்க்கறோம். பொதுவாக இலை அப்படின்னாவே நம்ம என்ன பணி செய்யணும் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுதான், ஒளிச்சேர்க்கில ஈடுபடுறது. இந்த ஒளிச்சேர்க்கை ஈடுபடுறதையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் தாவரங்கள் வந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்ளுது, சரிங்களா? ஸோ முதன்மையான பணி அப்படின் போது ஒளிச்சேர்க்கை, வாயு பரிமாற்றம், நீராய்ப்போக்கு. இதை விடுத்து மற்ற பணிகள் செஞ்சு அதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இலையின் உருமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில இதுக்காக அதோட தேவைகள் அதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உருமாறி இருக்கு. என்னென்ன மாறி இருக்கு அப்படின்றத இனி நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து என்னென்ன மாறி இருக்குன்றது அழகா புக்ல ஒரு அட்டானை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்க அதை பாத்தீங்க அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. அடுத்து நான் பார்க்கறது வந்து என்ன அப்படின்னாக்க உருமாற்றத்துல முதன்மையான ஒண்ணு என்னன்னா இலை பற்றுக்கம்புகள். பொதுவாக இலை அப்படின்னா ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடணும். ஆனா ஒரு சில கொடி மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள்ல என்ன செய்யுது அப்படின்னா இலையானது பற்றுக்கம்பிகளாக மாறி இருக்கும். ஸோ இந்த பற்றுக்கம்பி என்ன செய்யுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை பற்றி மேல் நோக்கி வளர்றதுக்கு பயன்படுது. இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இலையின் வாழ்நாள். இலைகள் பெரும்பாலும் தாவரங்களை வந்து எவ்வளவு நாள் தங்கியிருக்கு, அது எத்தனை நேரத்துக்கு அந்த தாவரத்துல அப்படி இருக்கும் அப்படிங்க சொல்றதுதான் இலையின் வாழ்நாள். பொதுவாக ஒரு ஒரு தாவரத்துக்கும் வாழ்நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு வாழ்நாள், அப்ப எல்லாத்துக்கும் வாழ்நாள் குறிப்பிட்ட அளவு வாழ்நாள் இருக்கும்போது தாவரத்தோட இலைக்கும் குறிப்பிட்ட அளவு வாழ்நாள். இடத்துக்கு ஒரு செடியை பார்த்தோன்னு வச்சுக்கலாம், அந்த செடியில என்ன இருக்கும்னாக்க நுண்ணில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இளமையான ஒரு இலையா இருக்கும். அதே கடைசியில அதாவது அடிப்பகுதியில பார்க்கும்போது அந்த இலை கண்டிப்பா முதிர்ந்து பசுமையோட இழந்து என்ன காணப்படும் அப்படின்னா மஞ்சள் நிறத்துல காணப்படும். இந்த இலை வந்து என்ன வச்சுப்போ உதிர் அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எத்தனை காலத்துக்கு அந்த உயிரோட இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதா என்னதுன்னா இலையின் வாழ்நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சில தாவரத்தோட இலைகள் வந்து என்ன செஞ்சதுன்னா சில நாள்கள் இருந்து ஒரு வருட கணக்குல கூட வந்து வாழக்கூடிய இலைகள் எல்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்றத நாம பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா உடல் உதிர்வகை, சரிங்களா? உடல் உதிர்வகை என்ன மீனிங்னா பூ, இப்போ ஒரு செடி இருக்கு, செடியில வந்து இலை வருது, இலை உருவான உடனே என்ன செய்யணும் விழுந்துடும், சரிங்களா? உதிர்ந்தோம். இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடல் உதிர்வகை அப்படின்னு நாம சொல்றோம். இதுக்கு உதாரணம் ஒபன்சியா பிசஸ் கோடாங்குலரிஸ் அப்படின்னு சொல்ற இந்த தாவரங்களை நாம உதாரணமா சொல்லலாம். இந்த ரெண்டு தாவரங்களும் இலைகளானது உற்பத்தி செய்யப்பட்ட சில மணித்துளிகள் விழுந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நான் பார்க்கறது வந்து என்ன அப்படின்னாக்க முதிர் உதிர்வகை. அதாவது வந்து இலைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா முதிர்ந்த பின்னாடி தான் உதிரும். அதை வந்து இலைகள் வந்து பருவ காலத்தின் முடிவிலோ அல்லது வயதா மூப்பினோட முடிவிலோ என்ன செய்யணும் இலைகளானது கீழே விழும். இது மாதிரி விளையாடுறத நாம வந்து என்ன சொன்னாக்க முதிர் உதிர்வகை அப்படின்னு சொல்றோம். கோடை காலத்திலேயோ இல்லை குளிர் காலத்திலயோ இது வந்து வென்றதா இருக்கும். இதுக்கு உதாரணமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடியது அப்படின்னாக்க பெரும்பாலான மாறாதவை. ஒரு சில அதர் காடுகளை வளரக்கூடிய தாவரங்கள்ல எப்பவுமே வந்து என்ன செய்யணும் மலைப்பொழிவில் இருந்துட்டே இருக்கக்கூடிய காடுகள்ல எப்பவுமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா இலைகளானது முழுசாக கீழே விழவே விழாது. எல்லா இதோ ஒரு இலை வந்து இருந்துட்டே இருக்கும். இது மாதிரி இருக்கிற தாவரங்களை நம்ம வந்து என்ன சொன்னால் பசுமை மாறாதவை அப்படின்னு சொல்றோம். இலைகள் வந்து சீரான இடைவெளியில ஒன்று வந்து இலை கீழே விழுதா அதுக்கு பதிலாக இன்னொரு இலை புதுசு உற்பத்தி செய்யப்படும், சரிங்களா? ஸோ இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா பசுமை மாறாதவை சம்மந்தம் என்ன சம்மந்தம் என்ன சொன்னால் பசுமை மாறாதுன்னு சொல்றோம். இதுக்கு எடுத்துக்கிட்ட வந்து என்ன சொல்லனாக்கா மைக்ரோசாப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தாவரமும் கேலோ கிள்ளம் அப்படின்ற ஒரு தாவரத்தையும் உதாரணமாக இது நமக்கு செய்யலாம். அடுத்து நான் பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா உதிரா இலைகள். உதிரா இலைகள் அப்படின்னும் போது பொது ஒரு சில தாவரங்களில் என்ன சொன்ன இலைகளானது காஞ்சி போயிட்டாலையும் என்ன பண்ணது அப்படின்னா அந்த இலை அந்த தாவரத்தை விட்டு கீழே விழுறது கிடையாது. இது மாதிரி இருக்கிற தாவரங்களை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க உதிரா இலைகள் அப்படின்னு சொல்கிறோம். பேகேசி அப்படின்ற ஒரு தாவர குடும்பத்தில் தாவர இலைகள் என்ன செய்யணும்னா காஞ்சி போனாலையும் அந்த தாவரத்தை விட்டு தெரியாத தாவரத்தோடைய ஒட்டி காணப்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உதிரா இலைகள்னு சொல்கிறோம்.